Hello friends, welcome to Selvi's Yummy Recipes. இன்னைக்கு நாம வெள்ளரிக்காயில ஒரு வெரைட்டியான தோசகாயா வச்சு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான ரெண்டு சைடு டிஷ் பார்க்க போறோம். முதல்ல ரைஸ் சப்பாத்திக்கு ஏத்த தோசகாய பச்சடி, அடுத்து கர்ட் ரைஸ் பருப்பு சாதத்துக்கு ஏத்த தோசகாயா இன்ஸ்டன்ட் பிக்கல், அதாவது தோசை ஆவகாயா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரெண்டுமே ஆந்திரா ஸ்பெஷல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி செல்விஸ் யம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல தோசைக்காய பச்சடி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தோசைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதோட முனைகளை கட் பண்ணிட்டு பாதியா கட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற விதைகளை எடுத்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. விதைகள் பிஞ்சாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும், முத்தலா இருந்ததுன்னா யூஸ் பண்ண வேண்டாம். பாதியா கட் பண்ணதுல ஒரு பாதிய பொடியா கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாதியை கொஞ்சம் பெரிய துண்டுகளா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சூடாகவும் கடுகு 1 டீஸ்பூன் போடுங்க. அதோட உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு லேசா ஃப்ரை பண்ணுங்க. இதோட வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் வதக்கிட்டு பச்சை மிளகாய் 5, காஞ்ச மிளகாய் 5 சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. இப்போ புளி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து ஆற விடுங்க. இது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாருக்கு மாத்துங்க. நல்ல கோசா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதோட எடுத்து வச்ச விதைகளை ஆட் பண்ணிக்கோங்க. விதைகள் சேர்க்கிறதுங்கிறது ஆப்ஷனலுக்கு. அப்புறமா கட் பண்ண பெரிய வெள்ளரி துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இதோட பொடியை கட் பண்ண தோசைக்காய் துண்டுகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி சூடாகவும் கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சு அரைச்ச சட்னி மேல கார்னிஷ் பண்ணிடுங்க. சூடான சாதத்துல நெய் விட்டு சாப்பிட தோசைக்காய பச்சடி ரெடி. இப்போ தோசைக்காய பிக்கல் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் காயான மீடியம் சைஸ் தோசைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரையா கிச்சன் டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இதோட முனைகளை கட் பண்ணிட்டு பாதியா கட் பண்ணிக்கோங்க. விதைகளை கிளீனா எடுத்துருங்க. இதை கொஞ்சம் பெரிய துண்டுகளா இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு panல கடுகு 1/4 கப் எடுத்து லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. இதோட வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கசப்பு அதிகமாகி ஊறுகாய் டேஸ்ட் மாறிடும். கவனமா இதில இருங்க. இது ஆறவும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் அளவு 5 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கு. இத ஒரு பவுல்ல மாத்திட்டு அதே அளவு மிளகாய் பொடி இதோட சேருங்க. இதோட உப்பு 1 டேபிள்ஸ்பூன் கம்மியா, அதாவது 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட் கம்மியா எடுத்துக்கிட்டா தேவைனா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிக்கல் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் பவுல்ல தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தோசைக்காய் பீசஸ் போட்டு நல்லா எண்ணெயில் கோட் பண்ணுங்க. இதோட பிக்கிள் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா பீசஸ்ல கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி முதல்ல எண்ணெயில் கோட் பண்ணிட்டு பவுடரில் கோட் பண்ணால் பிக்கிள் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், கெட்டும் போகாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பீசஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான கண்ணாடி ஜார் இல்லைனா மூடி இருக்கிற கண்ணாடி பவுலுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பீசஸ் எல்லாமே கவர் ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட புளிப்புக்கு லைம் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஏர் டைட்டாக மூடி வச்சுட்டு 24 மணி நேரம் கழிச்சு ஊறுகாய் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான செம டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் தோசை அவக்காய் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், சூடான பருப்பு சாதம் கூட சாப்பிட ஏற்ற சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.